ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷீஸ் டிஸ்கவர் யோர் செல்ஃப் தமிழ் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் ரிலேட்டடாக சில வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் கூகுள் பே அதாவது ஜிபே மூலமாக இபி பில் சில நிமிஷத்துலேயே ஈஸியாக எப்படி பே பண்ணுறது இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பாயிண்ட்ஸ் வைஸாகவும் பிரித்து அதுக்கான டைமையும் மென்ஷன் பண்ணி அதுக்கான டைம் ஸ்டாம்ப்ஸை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் கூகுள் பே ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் ஆனதுமே நீங்கள் கூகுள் பின் என்ட்ரு பண்ணி ஆப் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன பின் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக கூகுள் பே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கப்ப அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை கூகுள் பின் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்களோ அந்த பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் கூகுள் பின் அப்படிங்கிறப்ப ஃபோர் டிஜிட் பின் ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் அதை இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா தான் ஆப் உங்களுக்கு அன்லாக் ஆகும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க பின் என்ட்ரு பண்ணதும் ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் இங்கேருந்து நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெகுலர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீனுக்கு போகணும் அதுக்கே நான் உங்களுக்கு இங்கே மூணு மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் மை பில்ஸ் நவுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இல்லைனா பிஸ்னஸஸ் அண்ட் பில்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கிற பில்ஸ் ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ரெகுலர் பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும் இல்லைனா நியூ பேமெண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கூட ரெகுலர் பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துக்கலாம் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க ரெகுலர் பேமெண்ட்ஸுங்கிற இந்த ஸ்க்ரீனில் லிங்க் பில்ஸ் ரீசார்ஜஸ் அண்ட் மூணு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில் அந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்தெந்த பேமெண்ட்லாம் ஜிபே யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் இது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் பில் டேட் அப்போ வந்து செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு அது மறந்து போயிட்டால் கூட பிரச்சனை இல்லை எப்போல்லாம் நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே அந்த பில்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் ஸோ பில்லெல்லாம் நீங்கள் பே பண்ணியாச்சா எவ்வளோ பில் வந்திருக்கு ஏதாச்சும் அதில் பாக்கி இருக்கான்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்பவே பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம இபி பில் பே பண்ணுறதுக்கு பேமெண்ட் கேட்டகரீஸில் எலக்ட்ரிசிட்டி செகண்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லரை சூஸ் பண்ணணும் ஜிபே ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்டேட்டுக்கான பில்லர்ஸுமே இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபின்னு இருக்கும் நமக்கு வேண்டியது அதுதான் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஜிபே யூஸ் பண்ணி இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக இபி பில் பே பண்ண போகிறோங்கிறப்ப நம்மளோட அக்கௌண்ட் அங்கே ஏற்கனவே லிங்க் ஆகியிருக்காது ஸோ அதை லிங்க் பண்ணுறதுக்கு நோ அக்கௌண்ட்ஸ் லிங்க்டுன்னு இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிற டிராப்டவுன் அந்த மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட்டுன்னு காட்டும் அதை கிளிக் பண்ணி இபி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்து அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம் இல்லைனா கெட் ஸ்டார்டர்ன்னு அதே ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இதே பேஜ் தான் வரும் அங்கே நம்ம இபி டீடெயில்ஸ் கொடுத்து லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தும் நம்மளோட அக்கௌண்ட்டை நம்மளால் லிங்க் பண்ணிக்க முடியும் ஸோ அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம சர்வீஸ் நம்பர் மட்டும் இல்லாமல் வேறு சர்வீஸ் நம்பர்ஸ்லாம் கூட நம்மளால் ஆட் பண்ணி லிங்க் பண்ணிக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுன் அந்த மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கன்சியூமர் நம்பரையும் நேமையும் என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஆட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அதுக்கெல்லாமும் பில் பே பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ண அக்கௌண்ட்லேயே எதனா சேஞ்சஸ் பண்ணுறதுனா கூட எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும் கன்சியூமர் நம்பரில் எதனா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறப்ப தனித்தனியாக நேம் கொடுக்கணும் இல்லை ஏற்கனவே கொடுத்த நேமை சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் அதே போலவே நம்ம வெவ்வேறு அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணுற மாதிரி அன்லிங்கும் பண்ண முடியும் எந்த சர்வீஸ் நம்பருக்கான அக்கௌண்ட் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் கீழே அன்லிங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த சர்வீஸ் நம்பருக்கான அக்கௌண்ட் அன்லிங்க் அதாவது டெலிட் ஆகிடும் லிங்க் அக்கௌண்ட்டுங்கிற இந்த ஸ்க்ரீனில் உங்கள் கன்சியூமர் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் கன்சியூமர் நம்பருங்கிறது ரீஜியன் கோட் செக்ஷன் கோட் டிஸ்ட்ரிபியூஷன் கோட் அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட சர்வீஸ் நம்பர் இது எல்லாம் சேர்ந்தது தான் இது தெரியாத பட்சத்தில் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் இபி ஆஃபீஸ் போய் தான் ஒவ்வொரு இபி பில்லும் பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பழைய பில்லில் மின் இணைப்பு ஏன் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் கன்சியூமர் நம்பர் இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் இபி பில் ஆன்லைன் பேமெண்ட் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்டில் சர்வீஸ் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுதான் உங்கள் கன்சியூமர் நம்பர் அதை பார்த்தும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒயிட் மீட்டர் கார்டு அதாவது நம்ம இபி கார்டு இருக்கும்ல அதில் மின் இணைப்பு என்னன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் ரீஜியன் கோடை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ முதல்ல உங்கள் ரீஜியன் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எழுதியிருக்கிற மின் இணைப்பு எண்ணை சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட ரீஜியன் கோட் தெரியலன்னா கவலையே வேண்டாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியும் இருக்குது இங்கே நான் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் உங்கள் ஊர் எந்த ரீஜியன் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ரீஜியனுக்கான கோட் அதை நீங்கள் முதல்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கார்டில் இருக்கிற நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் கன்சியூமர் நம்பர் ஸோ அதை பார்த்து உங்கள் கன்சியூமர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க கன்சியூமர் நம்பரை என்ட்ரு பண்ணதும் அக்கௌண்ட் நேம் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் இது ஆனால் ஆப்ஷனல் தான் எப்போ இது கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு பில் அக்கௌண்ட்லாம் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக இது ஆஃபீஸ் நம்பர் இது வீட்டு நம்பர் இல்லை இது கடை நம்பர் ஒரு வேளை நீங்கள் வீடு கட்டி சொந்த வீடு தனியாக ரெண்ட்டுக்கு தனியாக வீடு விட்டுருக்கீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு ஹோம் ரெண்டட் ஹவுஸ்னு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்போ நீங்கள் அந்த நேம்ஸை கொடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுக்க போகிறது இல்லை அப்பயே தான் லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன் நீங்கள் கொடுக்கறதுனா அந்த நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கொடுத்த கன்சியூமர் நம்பருக்கான அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வரும் அதெல்லாம் சரிதானான்னு செக் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட் லிங்க் ஆனதும் அக்கௌண்ட் லிங்க் அப்படின்னு கீழே இது மாதிரி வந்துடும் இப்போ கீழே காட்டுது பாருங்கள் யுவர் பில்ஸ் ஆர் டேட் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபி அப்படின்னு உங்கள் பில்ஸ் டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இது நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்கனாலே பில் அப்போ வந்து நீங்கள் பில்லை பார்க்கணும் செக் பண்ணணும் அந்த அவசியம்லாம் இல்லை உங்களுக்கு இபிலருந்து வர பில் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே தானாகவே அப்டேட் ஆகிடும் இதனால் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்பவே அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதை நான் என் ஈபி பில்லையும் வேறு சில பில்ஸையும் பே பண்ண அப்புறமா ஹோம் ஸ்க்ரீனில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இங்கே ரெகுலர் பேமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் பில்ஸ் ஆர் பேய்டு அண்ட் அப் டு டேட்னு இருக்க பாருங்கள் ஸோ நம்ம பில் எதுவும் இப்போ பே பண்ண வேண்டியதில்லை எல்லாம் பே பண்ணியாச்சுன்னு சொல்கிறது எதனால் பில் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் அங்கே ஆகும் ஸோ நம்ம அதை பார்த்தே எந்தெந்த பில் வந்திருக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னா டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்க முடியும் எங்கள் பில் டீடெயில்ஸ்லேயே குட்டியாக ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பில் இன்வாய்ஸ் அந்த டீடெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிக்கலாம் இல்லை அந்த பில் இன்வாய்ஸை நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணுறதுனா கூட இல்லை மெயில் பண்ணுறதுனா கூட மேலே இருக்க ஷேர் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் பில் இன்வாய்ஸை செக் பண்ணதும் பேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேமெண்ட் மோட சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை எதனா கார்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நீங்கள் எது மூலமாக பே பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியோ ஆட் பண்ணி வச்சுருக்க கார்டை யூஸ் பண்ணியோ பே பண்ண போகிறதில்ல புதுசாக ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு இல்லை கார்டை ஆட் பண்ணிவிட்டு அது மூலமாக பே பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் அந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் கார்டுன்னு ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பே பண்ணுறதா இருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கான உங்களோட சிக்ஸ் டிஜிட் யூபிஐ பின் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பேமெண்ட் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ராசஸிங் முடிஞ்சு உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் டிக் வந்துடும் அவ்வளோதாங்க உங்கள் பில் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் உங்கள் பில் டீட்டெயில்ஸ்லேயே ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க்கோட பெய்டுன்னு காட்டிடும் இப்போ இதில் இருக்கிற அந்த குட்டி ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் பில் பேமெண்ட்டோட இன்வாய்ஸ் வரும் அதை நீங்கள் சும்மா பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணுறதோ மெயில் பண்ணுறதோ கூட ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டடாகவே ஏதோ இஷ்யூஸ் ப்ராப்ளம்னா பில் இன்வாய்ஸ்லேயே அந்த ஸ்க்ரீன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச்ராங்குங்கிறதுல உங்கள் ப்ராப்ளம் எதோட ரிலேட்டட்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்க முடியும் அவ்வளோதாங்க ஜிபே மூலமாக பில் பே பண்ணுறது ரொம்ப சுலபம்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்கிட்டே ஆகியிருக்கு டீட்டெயிலாக சொன்னதுனால தான் மற்றபடி நீங்கள் பே பண்ணுறதுக்கெலாம் ஒன்று ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மேக்ஸிமம் எடுக்குமே ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யபுல் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வேறு யாருக்குன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா என் சேனலில் போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வெளியே போங்க மாஸ்க் போட மறக்காதீங்க சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னும் தடுப்பூசி போடலைன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ளீஸ் கெட் வேக்சினேட்டட் டேக் கேர் அண்ட் பாய்